ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இரவு தூங்கும் முன்னாடி வெறும் அரை ஸ்பூன் மட்டுமே இந்த க்ரீமை தடவுங்க. காலையில் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குறைகளையும் காணாமல் போக்கிடும் இந்த அற்புதமான நைட் க்ரீம். வாங்க, இந்த நைட் க்ரீம் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குறைகளையும், அப்பழுக்கற்ற ஒரு முகம் வேணும்னா கட்டாயம் இந்த நைட் க்ரீமை நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் விடவே மாட்டீங்க. உங்கள் முகத்தில் இருக்க கருவளையமாகட்டும், சுருக்கங்கள் ஆகட்டும், கருமையான புள்ளி, இது அத்தனையும் சரி செஞ்சிடும். அதே மாதிரி பிம்பிள்ஸ் வரவிடாது. முகத்தில் வந்து ஈவன் டோன் இல்லை, எனக்கு வந்து சுருக்க சுருக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான நைட் க்ரீமை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னமே நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நைட் க்ரீம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து அரிசி தேவைப்படுது. அதில் நிறைய பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடன்ஸும் இருக்குது. அரிசி வந்து சருமத்தை என்னென்னைக்குமே இளமையாக வைக்கும். இதுக்கு எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அரிசி இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. அடுத்ததாக எடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் ஆரஞ்சு பழத்தோல். ஆரஞ்சு பழத்தோல் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து நமக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸ்கின்னுடைய பிஹெச் பேலன்ஸை வந்து நமக்கு எப்போவுமே சரிசமமாக வச்சுருக்கிறதுனால ஸ்கின்ல எந்த விதமான அப்பழுக்கும் வராது. அதே மாதிரி விட்டமின் சி இருக்கிறதுனால சருமத்தை ஒரே கலராக மாற்றக்கூடியது, ஸ்கின் நல்ல வெண்மையாக்கிடும். உங்ககிட்ட ஆரஞ்சு பழத்தோல் இல்லைன்னா ஆரஞ்சு பழ தோலுடைய பவுடர் வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலுமே கிடைக்குது. இந்த பவுடர் வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் விட்டமின் சி ஏஜென்ட்டு. இது வந்து 1 ஸ்பூன் இருக்கா மாதிரி அந்த அரிசி ஊற வச்ச தண்ணீர்லேயே கலந்துடுங்க. இப்போ இது அப்படியே ஊறட்டும். இது ஒரு நாள் நைட்டெல்லாம் ஊறட்டும். இது அப்படியே மூடி வச்சுடுங்க. மறுநாள் காலையில் இது நல்லா ஊறி ஃபர்மெண்ட் ஆகியிருக்கும். நல்லா வந்து மறுநாள் காலையில் இதை எடுத்து இந்த ஆரஞ்சு பழ தோலுடைய பவுடர் கூட இந்த அரிசியும் சேர்த்து நல்லா மிக்சியில் அப்படியே ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து லேசான தீயில் வச்சு நம்ம வந்து இதை க்ரீம் கன்சிஸ்டன்சியாக மாற்ற போகிறோம். ஸோ வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு ரொம்ப சின்ன தீயில் வச்சு இதை வந்து கலரிட்டு வரணும். அப்போ வந்து இது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி மாதிரி நமக்கு ஒரு குழக்குழப்பாக ஒரு நைட் க்ரீம் மாதிரி இது மாறிடும். அடுத்ததாக வந்து இது கூட வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் எதுக்காக சேர்க்குறோன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சுருக்கங்கள் ஆகட்டும், ஸ்கின்ல வந்து ஒரு ஈவன் டோன் இல்லாமல் எந்த வித பிரச்சனை இருந்தாலும் சரி சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய். வயசாக வருதுனால ஸ்கின் வந்து ரொம்ப சேக் ஆகிடுச்சு, இறங்கி போயிடுச்சு, சுருக்கங்கள் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா கட்டாயம் ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்கின் நல்லா ஒரு டைட் ஆகிடும். அதே மாதிரி கண்ணை சுற்றி சுருக்கங்கள்லாம் வராது. இந்த ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் இருக்காமல் இது கூட கலந்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஆலிவேரா ஜெல்லு, இதுவும் வந்து 1 ஸ்பூன் கலந்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் விட்டமின் இ ஆயில், லிவ்யான் 400 mg இருக்கு இல்லையா, இது வந்து 2 கேப்சூல் இருக்கா மாதிரி கட் பண்ணி இது கூட கலந்துக்கோங்க. இந்த க்ரீமோட இதை நல்லா வந்து பீட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நம்ம கைவிடாத பீட் பண்ணும்போது தான் இந்த எல்லா பொருளுமே ஒன்றா கலந்துடும். இப்போ நல்லா எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா மிங்கிள் ஆகி கலந்து அதுக்கப்புறம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை வந்து ஸ்டோரேஜ் பாட்டிலையோ ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சருமத்தை எந்த வித குறையும் இல்லாமல் ஒரு சுமர் இல்லாத ஒரு பால் மாதிரி நம்ம சருமத்தை மாற்றக்கூடிய க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை எப்படி தடவணும், எப்போ தடவணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நைட்டில் வந்து ஃபேஸெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து மேல் நோக்கி தடவுங்க. எப்போவுமே வந்து க்ரீமை மேல் நோக்கி, ஸ்கின் வந்து நமக்கு சேக் ஆகாது, சரிஞ்சு போகாது, இளமையாக இருக்கும். இதை நல்லா தடவிட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. இது கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்ல கூட தடவலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நல்லா தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். மறுநாள் காலையில் வந்து நீங்கள் அதாவது வார்ம் வாட்டர், அதாவது வெது வெதுப்பான தண்ணீர் வச்சு கழுவிடலாம். ஒரே நாள்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோயிங் ஆகும், ஸ்கின் வந்து அவ்வளோ மினுமினுப்பாக இருக்கும். இன்னொரு மெத்தடில் வந்து நீங்கள் வந்து நைட்டெல்லாம் எனக்கு ஊற வச்சு சிக்க பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோகனட் ஆயில் மாய்ஸ்சரைசர் ஏதாவது தடவிக்கலாம். இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த 2 விதத்தை ஏதாவது ஒரு விதம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஒரு 7 நாள் யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்கள் ஸ்கின் அவ்வளோ வலுவழுப்பாக மாறி இருக்கும், அவ்வளோ இளமையாக குழந்தை சருமம் மாதிரி மாறி இருக்கும். ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ட்ரை பண்ணும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய க்ரீம் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனலுடைய உங்களுக்காக வர காத்துட்ருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.